அஸ்லாம் வைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு குறிப்பு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை மருந்து சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் டெய்லி மாத்திரை சாப்பிட்றவங்களாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சளி சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு அதாவது ஹெவி டோஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு முதுகு வலி கண்டிப்பாக வரும் அது வந்து தாங்கவே முடியாது அந்த முதுகு வலிக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே சிம்பிள் தாங்க நம்ம எப்போதும் மட்டன் வாங்குகிற கடையில் கொஞ்சமாக எலும்பு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி முதுகு எலும்பாக வாங்கிக்கோங்க இது வந்து நல்லா வேக வச்சு மென்று துப்புற அளவுக்கு இருக்கும் இதுதான் நம்மளோட பேக் பெயினுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மெடிசின் இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப் ரெடி பண்ண போகிறோம் இதை வந்து நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு எலும்பு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துக்கோங்க இதில் ஒரே ஒரு வெங்காயம் போட்டு நம்ம வந்து மிக்ஸியில் பல்ஸ் வச்சு எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா புளிக்கக்கூடிய தக்காளி புளிப்பு இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலு தக்காளி வரைக்கும் சேர்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் மட்டும் வச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இப்போ நல்லா ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற எலும்புகளை சேர்த்துடலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எப்போதும் நான் சொல்லியிருக்கிற மாதிரி பொதுவாக எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது ரெண்டையும் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த எலும்புகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகணும் இது வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க குக்கர் வந்து பொங்கி ஊற்றாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அதனால தான் நல்லா பெரிய குக்கரை எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு விசில் வரைக்கும் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன் எந்த அளவுக்கு எலும்புகள் நல்லா சாஃப்டாக வேகுதோ அந்த அளவுக்கு நமக்கு மென்று போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பு ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு எவ்வளோ கொழுப்பு அதுலேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து நல்லா வெந்திருக்கு இந்த எலும்பு இந்த மாதிரி முதுகு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி சூப்பு வச்சு குடிக்கலாம் வாரத்தில் மூணு நாள் கூட குடிக்கலாம் இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் மாத்திரைனால ஏற்பட்ட முதுகு வலி மட்டும் இல்லை நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானம் கால்வலி கைவலி எல்லாத்துக்குமே இந்த சூப்பு வந்து ரொம்ப நல்லது இதை வந்து டெய்லி வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு டெய்லி நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு ரொம்ப இது வந்து பலனளிக்கக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்